Hello, my dear brothers and sisters. In the video, learning edha pathi therinjikka poringa appdin paathina. Hello, my dear brothers and sisters. Innikku enna nethu vandu enna nadandhadun paathina namma channel vandu 50 subscriber reach aayirukku. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் நேத்து நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் விஷாலும் என்ன பண்ணியிருந்தோம்னா, பிபிடி ரெடி பண்றதுக்காக நைட்டு பூரா உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா, அடே மச்சான், 49 சப்ஸ்கிரைபர்ல இருக்கிற இப்ப பாரு, என்னுடைய இன்னொரு போன்ல இருந்து நான் உனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன், 50,000, அப்புறம் நீ செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தான். ரொம்ப அதான் அந்த டைம்ல தான் எனக்கு வந்து எப்படி ஒரு நேத்து ஒரு 10:00 இருக்கும் நைட்டு, பிகாஸ் பிபிடி ரெடி பண்ணிட்டு இருந்தோமா, அதுவே எனக்கு வந்து நேத்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு ஒரு 3:30 வரைக்கும் பிபிடி பண்றதுல போயிருச்சு. 3:30 மேலதான் தூங்கி இருந்தேன். அதான் இன்னைக்கு என்னன்னா, பிபிடி ரெடி பண்ணி காலையில வந்து கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி இன்னைக்கு கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அப்படியே என்ன சொல்றது, அப்படியே ஃபுல்லா தூக்கம் வந்துருச்சு. பிகாஸ் முந்தானேத்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. ஸோ அந்த டிஸ்க்ளைமர் அதை பத்தி எல்லாம் ஃபுல்லா ஸ்டடி பண்ணியிருந்தேன் காலையில இருந்து. அது வேற ஒரு நாள் ஃபுல்லா காலையில 9:00 இருந்து நைட்டு ஒரு 3:00 மேலதான் அன்னைக்கும் முந்தானேத்து தூங்கினேன். ஸோ ரெண்டு நாள் தூங்காததுனால கண்டென்ட்டே ரெடி பண்ண முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஆமால நம்ம வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதுவும் குறிப்பிட தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 50 பேருமே என்னுடைய ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிவியில படிச்ச ஃப்ரெண்ட்ஸும், காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், சிஎம்சிங்கிற ஒரு காலேஜ்ல எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாம் மச்சா தேங்க்ஸ்ரா, எல்லாருக்குமே தேங்க்ஸ்ரா மச்சிங்களா, வேற என்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளவுதான். அதான் இந்த சேனல் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கிட்டதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஜோயல்னு ஒருத்தன், அவங்கிட்ட கேட்டக்கப்புறம் தான், அவன் ஒரு மோட்டிவேஷன் சொன்னக்கப்புறம் தான் நான் சரி ஆரம்பிச்சு விடுவான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெறித்தனமாக இறங்கினது. அதுக்கப்புறம் தரணீஸ் அவன் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருந்தான். அவனை என் சேனலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான் தரணீஸ். அப்புறம் வேற சுதர்சன் அவன், அதுக்கப்புறம் செந்தில், அதுக்கப்புறம் சீனிவாஸ் அவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் நிறையா எனக்கு ஏதோ பேசிகிட்டே இருப்பான் சேனலில் இது பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குதுல, அந்த வீடியோ கீழே வந்து என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ பார்க்கும்போதும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஷ்ணு, அப்புறம் கோகுலு, அது ஜோயலு, இவங்க தான் அது என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. செமைய சந்தோஷமா இருந்துச்சு அந்த டேஸ் எல்லாம். கோகுலு நீ தான்டா டே அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன், கவலைப்படாதே. வேற என்ன, அவ்வளோதாங்க. அப்புறம் மெயின் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் இருக்கிறாங்கல்ல, கூகுளுங்கிற கம்பெனி யூடியூப் இந்த பிளாட்ஃபார்ம் ஓன் பண்றதுல, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டர் உருவாகிறாங்கன்னா 40 நாளுக்கு அப்புறம் தான் யூடியூபுக்கே தெரியும், ஓகே இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் யூடியூப் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நம்ம வீடியோவை சஜஸ்ட் பண்ணும். ஸோ நான் வந்து 31 நாள்லயே 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதெல்லாம் நார்மலா யாராலையுமே பண்ண முடியாது. பிகாஸ் இந்த அளவுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒருத்தர் கூட வேற யாருமே இருக்க வாய்ப்பும் கூட கிடையாது. பிகாஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தவிர நான் யாருக்கிட்டையும் வீடியோவை ஷேர் பண்ணதும் இல்லை. ஸோ அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ரா. நிறைய பேரெல்லாம் நான் சொல்லாம விட்டுருப்பேன், அதுக்காக கோச்சுக்காதீங்கடா. வேற என்ன, முகில நீ கோச்சுக்காதரா, அப்புறம் ஹரி, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கீங்கடா, எல்லாத்தையும் வீடியோவில் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவ்வளோதான்,
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 40 நாளைக்கு முன்னாடியே 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதெல்லாம் ட்ரீம்னே சொல்லலாம், பட் ரீச் பண்ணியிருக்கோம். அது அவ்வளோதாங்க, வேறு தேங்க்ஸ்டா எல்லாத்துக்குமே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஹார்ட் ஃபெல்ட்டாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் சீ இன் டுமாரோஸ் வீடியோ. அண்டில் தென், திஸ் இஸ் மீ ராகுல் சைனிங் ஆஃப்.